ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபெப்ரவரி 14th அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நானே என் ஹஸ்பண்ட்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நான் வீட்டில் ஒரு கேக் பண்ணியிருந்தேன். அந்த கேக்கோட ரெசிபியும் அப்புறம் அதுக்கும் முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிருந்தோம். அங்கே வேலண்டைன்ஸ் டேக்கு எப்படிலாம் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பழைய குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சிட்ருக்கேன். சூடாகிட்ருக்கட்டும், முடி போட்டு சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு கூட 1 கப் பவுடர் சுகரையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி சைடில் இருக்க பவுடர்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு இதுக்கப்புறம் சும்மா நார்மலாக கையில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா நீங்கள் நார்மலே கையில் வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரையும் சேர்த்து அடிக்கும் போது இது மாதிரி ப்ளஃபியாக ஆகிட்டு வரும். ஒரு 5 மினிட்ஸ் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு இதுக்கு கூட நான் 1/2 கப் எண்ணெயும் எடுத்துக்கிறேன். நான் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்களா இன்னும் நல்லா ப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் நான் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போது நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்க போகிறேன். அதாவது 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் மைதா மாவு. அதுக்கப்புறம் 1/2 கப்பு மைதா மாவு இது கூட சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/4 கப்பு மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப்பு மில்க் பவுடரும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடயும் 1 பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் இந்த முட்டை வெண்ணிலா அதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு இதில் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம மில்க் பவுடரு சேர்த்துக்கலனா நீங்கள் ஃபுல்லாக 1/2 கப் பாலும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ரெட் வெல்வெட் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பீட்ரூட்டை அரைச்சிட்ருக்கேன். இதுலேருந்து ஜூஸ் எடுத்து இதில் நம்ம கலருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கலர் எடுத்து இந்த கலர் தண்ணியை எடுத்துகிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்படி செய்கிறதுனால நீங்கள் கேக்கலாம் இதோட பீட்ரூட் ஸ்மெல் இதில் வருமா அப்படின்ட்டு, அப்படிலாம் வரவே இல்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு கேக்கு. ஆனால் நம்மளுக்கு ரெட் கலர் வருமா இல்லையான்றது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போது கலர் பார்க்குறதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் கேக்கு வெந்து வரும்போது பாருங்கள் எந்த கலரில் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை எடுத்து இந்த கேக் பேனில் நம்ம ஊற்றிக்கலாம். அந்த பேட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த பேனில் வெண்ணையும் அப்புறம் கொஞ்சம் மைதமாவும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை எடுத்து அந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி கேக் பேனை நல்லா தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் கேக் பேட்டரு. இப்போது குக்கரில் வந்து நம்ம சூடாக்கி வச்சுருந்தோம்ல, லைட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் சூடாக்கி வச்சுட்டு இருந்தேன். மேலே விசல்லாம் போடலை, உள்ளே பெல்ட்டும் போடலை, இப்படியே வச்சு நல்லா சூடாக்கிட்டேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை எடுத்து இப்போ உள்ளே வச்சிடலாம். அந்த பேனை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் மூடி போட்டு இது மேலே கல் இருக்குது பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு தட்டுற கல், அதை எடுத்து வெயிட்டுக்காக அதாவது வெளியில் எந்த காற்று போகாத அளவுக்கு நான் இது மேலே வெயிட் போட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்துட்டு 1 40 மினிட்ஸ் கழித்து நான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரல, வேறு லைட் எல்லோ கலரில் வந்திருக்கு. பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நான் அதை பார்த்திங்கன்னா வேக போடும் போது குக்கர் மூடியை போட்டு வேக போடலை, சாதா மூடி போட்டு தான் வேக போட்டேன். ஏன்னா அது கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நான் மூடி போட்டு வேக போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கேக் வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்தேன், நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சைடில் அடிப்பகுதியெல்லாம் நல்லா ரொம்ப வெந்துருச்சு, ரொம்ப கருப்பாகிடுச்சு, கருகி போல் கலர் ரொம்ப மாறிடுச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதி சைடில் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக போடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது வீணாக போகும். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு லேயர் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக போட்டேன். அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரும் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் அந்த ஜூஸ் எடுத்து போட்டேன். ஆனால் பீட்ரூட் ஸ்மெல்லு வரல எனக்கு. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி ரெட் கலர் வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அப்புறம் கேக் வந்துட்டு குக்கரில் போட்டு வேக போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது பார்த்திங்கன்னா நிறைய இது வீணாக போயிடுது. நீங்கள் அடியில் ஒரு பாத்திரமோ உப்பு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு குக்கரில் அதுக்கப்புறம் நீங்கள் வேக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கறி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இதே பேட்டரி வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் ஒரு செட்டு ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகினதுக்கப்புறம் மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டரை எடுத்து நான் இப்போ இது மேலே வச்சு இதை வேக போட போகிறேன். இதுவும் ஒரு 40 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது வேகிறதுக்கு. இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் 40 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கேக் நல்லா வெந்துருச்சு. கேக் வெந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எதுவுமே ஒட்டல, நல்லா வெந்து வந்துருச்சு. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பேன்லேருந்து தனியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது கேக் மேலே தடவுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா பீட்ரு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் அந்த இதில் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறி வரும் 5 மினிட்ஸ் கழித்து. அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து நம்ம அடித்தோன்னா அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இது மாதிரி அடிக்கும் போது அப்படியே தெரிச்சிடும் வெளியில். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ பீட் பண்ணலாம். மிச்சம் இருக்க சுகரையும் சேர்த்து இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கேக் ஆறிடுச்சு. இதை நான் கவுத்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கறி பிடிக்கவே இல்லை. அவ்வளோவா கேக்கு வீணாக போகலை நம்மளுக்கு. மேலே லேயர் மட்டும் அந்த ஷேப்புக்காக நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் செகண்ட் டைம் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் கலர் ஆட் பண்ணலை, ப்ளெயினாக தான் பண்ணேன். ஏன்னா நான் எனக்கு கலர் வராதனால நான் ப்ளெயினாக அப்படியே போட்டுக்கிட்டேன். எந்த ஃபுட் கலரும் நான் இதில் சேர்த்துக்கல. அப்புறம் மில்க் பவுடரும் இதில் சேர்த்துக்கல. ஃபுல்லாக மில்க் சேர்த்து தான் இதில் நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜெல்லு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது தண்ணி பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான் நான் எடுத்து 1/4 கப்பு அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா சட்டன் அப்படியே திக்காகிடும். இது திக்காகாமல் இருக்கிறதுக்கு கால் லெமனையும் இது மேலே நல்லா புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகாமல் அப்படியே லூஸாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக கிடச்சிருக்கு, ஜெல்லு மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட்டு ஸ்மெல்லாம் அந்த டேஸ்டெல்லாம் நம்மளுக்கு வரல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போது 1 கேக் எடுத்து நான் சர்க்கரை தண்ணியை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கேக் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிடுறேன் நான். இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு பாதி ரெடியாகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் அதை நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஊரங்களெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். ஒரேடியாக பாலை வந்துட்டு ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி ஊற்றி அடிங்க. மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி நான் மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது மாதிரி ஒரு 4-5 வாட்டி கண்டினியூஸாக இது மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் ரொம்ப சாஃப்டாக வரும், இல்லாட்டினா திக்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு க்ரீமு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்துட்டு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் க்ரீம் எடுத்து இந்த ஃபஸ்ட் லேயரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாலாம் வரல, ஆனால் வந்துட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுதான் எனக்கு இது மாதிரி இப்போ தான் நான் பண்ண கற்றுக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பிங் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வரல ஃப்ராஸ்டிங்கு.
இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக நல்லா க்ரீம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி அடுத்த லேயர் கேக்கும் இது மேலே வச்சு நாம் அந்த கேக் மேலே கொஞ்சம் சுகர் வாட்டரும் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் வாட்டர் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லை எடுத்து இது மேலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். ஒரு டிசைன் மாதிரி போட போகிறேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வராது, சும்மா நார்மலாக எனக்கு தெரிஞ்ச டிசைனை மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். இப்போது அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு, இந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம், கலர் கலர் பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கடையில் வாங்கி வச்சுருந்தேன். அது நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, குக்கரில் வச்சு. ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கலர்லாம் வராது, நீங்கள் நார்மலாகவே ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா மேபி நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஃபுட் கலர் வரும் போல். கேக்கோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அடுத்தது வேலண்டைன்ஸ் டேக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக பண்ணி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி 14th வேலண்டைன்ஸ் டேக்காக இது மாதிரி ஃபுல்லாக அந்த மால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக ரெட் கலரில் இந்த மாதிரி ஹார்டின்ஸு, அப்புறம் பலூன்ஸு, இது மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கங்கே. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கெலாம் போலிங்க, அங்கே படம் பார்க்குறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். சும்மா தற்செயல அங்கே பிளான் பண்ணிலாம் போகல. சரி, நைட் ஷோ தான், அதுவும் ராத்திரி இப்போ 10 இருக்கும். நாங்கள் உள்ளே போகும்போது 10 ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு அந்த இடமே, ரொம்ப ஜிலோன்னு இருந்துச்சு. படம் முடிஞ்சு வெளியே வரது பார்த்திங்கன்னா நைட்டு 2:00 ஆகிடுச்சு. அந்த டைம்லாம் கூட்டம்லாம் இல்லை, ஆனால் அந்த படம் பார்க்குறவங்க மட்டும் அங்கே இருந்திருந்தாங்க. ரொம்ப கம்மியான கடைங்களில் சில கடைங்களில் பார்த்திங்கன்னா 50% ஆஃபரு, அப்புறம் 10% ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்காக வெளியே தேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த பாப்பிட் பார்த்துருந்தாங்க அந்த ஸ்டாலில், அது வேணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அது பார்க்குறதுக்காக அவங்க அப்பா எங்களை மட்டும் இங்கே விட்டுட்டு வாங்க போயிருக்காரு. ஏன்னா குழந்தைங்களும் கூப்பிட்டு போனால் இன்னும் வேறு எதாவது கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு, அதனால் எங்களை மட்டும் இங்கே விட்டுட்டு அவர் போய் வாங்கிட்டு வர போயிருக்காரு. அங்கே
பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.